அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் செய் நன்றி அறிதல் அதிகாரத்தின் முதல் குரல் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் பூவை தயாபுரம். வணக்கம். வணக்கம். செய் நன்றி அறிதல் முதல் குரல் குறித்து சொல்லுங்கள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. அது எப்படி செய்யாமல் செய்கிறது? செய்யாமல் செய்த உதவி. இப்போ நான் வந்து யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்லை. ஆனால் ஒருத்தர் எனக்கு வந்து நான் கேளாமலே எனக்கு ஒரு உதவி பண்ணுறார். அதான் செய்யாமல் செய்த உதவி. என்னுடைய வாழ்க்கையிலே சொல்கிறேன்னே, நான் படிச்சுட்டு ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அங்கே ஒரு மருத்துவர் வந்தார். நீ என்ன படிச்சிருக்கிற, எங்கே வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் இது படிச்சிருக்கேன், இந்த கல்லூரியில் சேரலான்னு இருக்கிறேன், ஆனால் கிடைக்குமா என்னான்னு தெரியலையே. அவர் என்னுடைய மதிப்பெண் கேட்கல, ஒன்றும் செய்யலை. நீ பாஸ் பண்ணிட்டியா கேட்டார். ஆமாண்ணே. நாளைக்கு ரெடியாக இருக்கியா, நான் உன்னை சேர்த்து விட்றேன்னாரு. சரின்னு போனேன். போனார், பேசினார், கிடச்சிருச்சு. எனக்கு எந்த பைசாவும் செலவு இல்லை. நானே கேட்கல, அவராக வந்து கேட்டு அவராக கொண்டு போய் விட்டார். அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இதான் செய்யாமல் செய்த உதவி. நான் அவர் எந்த உதவியும் பண்ணதில்லை. அவர் என்னமோ என்னை பார்த்தோன்னு ஒரு அப்பீரன்ஸ் தெரிஞ்சிருக்கு, இவர் இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருப்பார் போட்டிருக்கு. இது நடந்த 53 ஆண்டுகள் ஆகுது. இப்போ அவரை நான் என்னுடைய உள்ளத்தில் போற்றி வைத்திருக்கிறேன். இந்த 4 ஆண்டுகள் நான் அந்த படிப்பை படிப்பதற்கு அவராக வழிவிக்க வந்தார், அவராக அழைத்து சென்றார், அவரே அவர் நிர்வாகத்திடம் பேசி இடம் வாங்கி கொடுத்தார். நான் 4 ஆண்டுகள் படித்து உருப்படியாக வெளியே வந்தேன். இதான் செய்யாமல் செய்த உதவி. இதை இப்போ நம்ம இலக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அப்படியே நம்மளை கையை பிடிச்சி இப்படியே அழைச்சிக்கிட்டே போகுது. ஆற்றுதல் என்பது அளந்தாருக்கு உதவுதல் கலித்தொகை. எல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வச்சான் சங்க இலக்கியத்தில். இப்படி இப்படி கையில் அழைச்சிக்கிட்டு போகிறான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறான், அந்த இலக்கியத்தினோட அருமை தெரியாமல் இலக்கியத்துக்கு நான் படிக்கணுங்க. ஆற்றுதல் என்பது அளந்தாருக்கு உதவுதல். அளந்தாருக்குன்னா இப்படி வழி தெரியாமல் உட்கார்ந்துருக்கானே, அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறது தான் அந்த உதவுதல். இதைத்தான் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. இதை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒருத்தர் உதவி இருப்பான் அவங்களுக்கு. யார் ஒருவருக்கும் யாராவது ஒரு ஆள் எந்த வகையிலாவது உதவி இருப்பார்கள். இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான் பாரு, தான் இலக்கியம். இதான் என் இதுதான் படிக்கணும். இது வாழ்க்கையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு தான் செய்யாமல் செய்த உதவிக்கு இதுக்கு வையகத்தையும் வானகத்தையும். எனக்கு ஒன்றும் வையகமும் வானகமும் உரிமையானதில்லை. அப்படி இருந்தால் கூட ரெண்டையும் கொடுத்தாலும் ஈடாகாதுங்கிறார் திருவள்ளுவர். செய் நன்றி அறிதல் அதிகாரத்தின் முதல் குரல் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செய் நன்றி அறிதல் முதல் குரல் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் புவை பி தயாபரனுடன் விஜயகுமார்.